வயது குறைவாக இருந்தாலும் சன்னியாசிகள் மற்றும் யோகிகளின் காலில் விழுவதே தனது பழக்கம். உத்தரப்பிரதேச முதலமைச்சரின் காலில் விழுந்தது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். நிலவின் தென் துருவத்தில் நாளை மாலை தரையிறங்குகிறது சந்திரயான் விண்கலத்தின் லேண்டர். மாலை 5:30 முதல் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்காக நேரலை செய்ய பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தல். சென்னை தினம் இன்று கொண்டாட்டம். 384 வயதை கடந்து பழம்பெருமையை தாங்கி நிற்கும் நகரம். தமிழ்நாடு அரசின் பொது பாடத்திட்டத்தை பின்பற்ற வேண்டியதில்லை. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அறிவுரை. தென்னாப்பிரிக்கா மற்றும் கிரீஸ் நாடுகளுக்கு 4 பயணமாக இன்று புறப்படுகிறார் பிரதமர் மோடி. பிரிக்ஸ் அமைப்பு மாநாட்டில் பங்கேற்பு. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு 1,63,00,000 பேர் விண்ணப்பம். தகவல்களை சரிபார்க்க தேவைப்பட்டால் கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் என அரசு அறிவிப்பு. ஆன்லைன் சூதாட்டத்தை முறைப்படுத்த இணையவழி விளையாட்டு ஆணையத்தை உருவாக்கியது தமிழ்நாடு அரசு. ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி நஜிமுதீன் நியமனம். அபராதத்தை செலுத்தாததால் டிடிவி தினகரனை திவாலானவர் என அறிவிப்பதில் எந்த தடையும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம். காவிரியில் கூடுதல் நீர் திறக்க உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு வரும் 25 விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. டாஸ்மாக் கடை செயல்படும் கட்டடங்களின் வாடகை 2 உயர்வு. சென்னையில் 18,000 ரூபாய் வாடகையை 42,000 உயர்த்தி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. சென்னை குருநானக் கல்லூரியில் பட்டாசு வீசி மோதலில் ஈடுபட்ட விவகாரம். 18 மாணவர்களை நீக்கம் செய்து கல்லூரி நிர்வாகம் உத்தரவு. செங்கோட்டையில் இருந்து தாம்பரம் வந்த விரைவு ரயிலில் AC இயங்கவில்லை என புகார். அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயில் பயணிகள் நிறுத்தியதால் பரபரப்பு. வடலூர் அருகே கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதிய தனியார் பேருந்து. 3 பேர் உயிரிழப்பு, 30 மேற்பட்டோர் காயம். தென்காசி அருகே மின்கம்பி அறுந்து விழுந்து 2 சிறுவர்களுக்கு பாதிப்பு. மின் வாரிய அதிகாரிகள் அலட்சியம் என கூறி பொதுமக்கள் வாக்குவாதம். உலக அளவில் புதிதாக பரவி வரும் 2 வகையான உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ்கள். தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மை செயலாளர் ஆலோசனை. டெல்லியில் நண்பரின் 14 மகளை அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த அரசு உயரதிகாரி கைது. கருக்கலைப்பு மாத்திரை கொடுத்த மனைவியையும் கைது செய்தது காவல்துறை. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணின் 28 கருவை கலைக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. பெண்ணின் நிலையை உணராமல் தாமதித்ததாக குஜராத் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகள் கடும் கண்டனம்.
உலகக்கோப்பை செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் தமிழக வீரர் பிரஜ்ஞானந்தா. கோப்பையை வெல்ல நம்பர் ஒன் வீரர் மேக்னஸ் கால்சடுடன் பலப்பரீட்சை. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் கே எல் ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர் சேர்ப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர் இடம்பெறவில்லை. சன்னியாசிகள் மற்றும் யோகிகள் தன்னைவிட வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களின் காலில் விழுவது தனது பழக்கம் என்று நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். ரஜினிகாந்த் தான் நடித்துள்ள ஜெயிலர் திரைப்படம் வெளியான நிலையில் இமயமலைக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஆன்மீக தலங்களில் வழிபாடு நடத்தியவர் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். யோகி ஆதித்யநாத்தை சந்தித்த போது அவரது காலில் ரஜினிகாந்த் விழுந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடந்த 2017 ஆண்டில் ரசிகர்களை சந்தித்த போது பெரியவர்களின் காலில் மட்டுமே விழ வேண்டும் என கூறியிருந்தார். நாம வந்து மூணு பேர் காலில் விழுறோம், கடவுள், தாய், தந்தை. அதுக்கப்புறம் பெரியவங்க காலில் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினே சொல்லுவாங்க. இந்த பணம், பேரு, புகழ், அதிகாரம் இவங்க இருக்கிறவங்க காலில் அவசியம் இல்லை. இந்நிலையில் தன்னை விட வயது குறைவான யோகி ஆதித்யநாத்தின் காலில் ரஜினிகாந்த் விழுந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் தனது 12 பயணத்தை முடித்துக் கொண்டு ரஜினிகாந்த் நேற்றிரவு சென்னை திரும்பினார். அப்போது ரசிகர்கள் அவருக்கு மலர்கள் கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் ஜெயிலர் படம் வெற்றி அடைந்ததற்காக ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இயக்குநர், இசையமைப்பாளர் உள்ளிட்ட படக்குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்தார். சன்னியாசிகள் மற்றும் யோகிகள் தன்னை விட வயது குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களது காலில் விழுவது தனது பழக்கம் என்பதால் யோகி ஆதித்யநாத்தின் காலில் விழுந்ததாக ரஜினிகாந்த் விளக்கம் அளித்தார். அவங்க வந்து வயசுல நம்மளை விட சின்னவராக இருந்தா கூட அவர் காலில் விழுறது என்னுடைய பழக்கம். இதனைத் தொடர்ந்து தனது போயஸ் தோட்ட இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பயணம் சிறப்பாக அமைந்ததாகவும் பல்வேறு தலைவர்களையும் நட்பு ரீதியாகவே சந்தித்ததாகவும் தெரிவித்தார். இயக்குனர் நெல்சனுடன் இணைந்து மீண்டும் பணியாற்றுவது குறித்து இனிமேல்தான் முடிவு செய்ய இருப்பதாகவும் ரஜினிகாந்த் கூறினார். சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் நாளை மாலை 6:04 மணிக்கு தரையிறங்க உள்ளது. அதன் நேரலையை மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை மாணவர்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யுமாறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது. நிலவின் தென் துருவத்தில் இறங்கி ஆய்வை மேற்கொள்ள கடந்த மாதம் 14 விண்ணில் செலுத்தப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் அடுத்தடுத்த சுற்றுப்பயண பாதை மாற்றங்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டது. அதன் தொடர்ச்சியாக உந்து சக்தி கலனிலிருந்து லேண்டர் விக்ரம் பிரிந்தது. நிலவில் லேண்டரின் குறைந்தபட்ச சுற்றுவட்ட பாதை 25 அண்மையில் குறைக்கப்பட்டு நிலவை நெருங்கியுள்ளது. மேலும் நிலவில் எந்த பகுதியில் விக்ரம் லேண்டரை தர இறக்குவது என்பதை ஆராய பொருத்தப்பட்ட அதிநவீன கேமரா கடந்த 19 புதிய புகைப்படங்களை எடுத்துள்ளது. கரடுமுரடான பாதை அல்லாமல் சமதள பகுதியில் தரையிறங்க பயன்படுத்தப்படும் LHDA கேமராக்கள் எடுத்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. கரடுமுரடான பாதையை தவிர்க்கும் வகையில் இந்த கேமராவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் ஆர்பிட்டர் இல்லாமல் அனுப்பப்பட்ட சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் ஏற்கனவே நிலவை சுற்றி வந்து கொண்டிருக்கும் சந்திரயான் 2 ஆர்பிட்டருடன் இருவழி தகவல் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளது. விக்ரம் லேண்டர் அனுப்பும் தகவல்கள் அனைத்தும் இனி சந்திரயான் 2 ஆர்பிட்டர் மூலமாகவே பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ மையத்திற்கு கிடைக்கும். பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் விக்ரம் லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் நாளை மாலை 6:04 மணிக்கு தரையிறங்க உள்ளது. அப்போது மாலை 5:27 மணியில் இருந்து நேரலை செய்யப்படும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது.
News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய உள்ளது. நிலவில் லேண்டர் இறங்கும் காட்சி 20 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரத்திற்குள் இஸ்ரோவுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அதன் பிறகே பொதுமக்கள் பார்வைக்கு கிடைக்கும் என்றும் விஞ்ஞானி நெல்லை முத்து கூறியுள்ளார். இறங்குகின்ற நேரலை காட்சிகள் என்பது உடனுக்குடன் அங்கிருந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த தகவல்கள் எல்லாமே இஸ்டாக் நிறுவனத்தில் அதனுடைய அசன் என்கின்ற அந்த இடத்தில் இருக்கின்ற தரைக்கட்டுப்பாடு மையத்திற்கு நேரடியாக வந்து கொண்டிருக்கும். அவர்கள் கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அதை வைத்துதான் அந்த தரையிறங்கிய கலன் என்பது நிலாவில் முழுமையாக சென்று இறங்கியது என்ற தகவல்களும் அவர்கள் உறுதி செய்த பிறகு 1-2 மணி நேரம் கழித்துதான் கூட அதை முழுமையாக அறிவிப்பார்கள். இந்நிலையில் அனைத்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் லேண்டர் விக்ரம் தரையிறங்கும் நிகழ்வின் நேரலையை கல்வி நிறுவனங்களில் மாலை 5:30 முதல் 6:30 வரை ஒளிபரப்பி அதனை மாணவர்கள் பார்வையிட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே சந்திரயான் 3 விண்கலத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங்கிடம் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் நேற்று விளக்கம் அளித்தார். அப்போது சந்திரயான் 3 விண்கலம் வலுவாக இருப்பதாகவும் அதன் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சோம்நாத் எடுத்துரைத்தார். இதனிடையே லேண்டரை நாளை தரையிறக்குவதற்கான சூழல் குறித்து 2 மணி நேரம் முன்னதாக ஆய்வு செய்யப்படும் என்று அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோ விண்வெளி மையத்தின் இயக்குநர் நிலேஷ் தேசாய் தெரிவித்துள்ளார். ஒருவேளை திட்டமிட்டபடி தரையிறக்க முடியாத சூழல் ஏற்பட்டால் வரும் 27ஆம் தேதி தரையிறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவில் தடம் பதிக்கும் முன்பாக நாமக்கல் மண்ணில் தடம் பதித்துள்ளது. நிலவை நோக்கிய பயணத்தில் முக்கிய அங்கமாக மாறிய தமிழ்நாட்டின் கிராமம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நிலவின் தென்துருவத்தை ஆராயவுள்ள சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் வரும் 23ஆம் தேதி நிலவில் தடம் பதிக்க உள்ளது. உலகமே உற்று நோக்கியுள்ள இந்த நிகழ்வுக்கு பேர் உதவி புரிந்துள்ளது நமது நாமக்கல் மண். அதாவது சந்திரயான் 3 முக்கிய சவால்களில் ஒன்று விக்ரம் லேண்டரை நிலவின் பரப்பில் மெதுவாக பாதுகாப்பாக தரையிறக்குவதே. அதன் பிறகு ரோவர் நிலவின் பரப்பில் ஊர்ந்து சென்று ஆய்வை மேற்கொள்ளும். அதனால் விண்ணிற்கு அனுப்பும் முன் நிலவின் மேற்பரப்பில் உள்ள மண்ணில் லேண்டரை இறக்கி சோதிப்பது அவசியமல்லவா? ஆனால் நிலவின் தென்துருவத்தில் காணப்படும் வெண்மை நிற அனார்த்தோசைட் என்ற மண் மாதிரிகளை பல கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலை இருந்தது. இந்த நிலையில்தான் சந்திரயான் 1 திட்ட இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரையின் ஆய்வின்படி நாமக்கல் மாவட்டம் குன்னமலை மற்றும் சித்தம்பூண்டியில் இந்த மண் மாதிரிகள் இருப்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் இருந்து சுமார் 50 டன் அளவுக்கு மண் மற்றும் அனார்த்தோசைட் பாறை மாதிரிகள் எடுக்கப்பட்டு பெங்களூருவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நிலவில் தற்பொழுது இறங்க உள்ள விக்ரம் லேண்டரையும் ரோவரையும் இந்த மண்ணில்தான் இறக்கி சோதித்தது இஸ்ரோ. இதற்காக வெறும் 10 லட்சம் ரூபாய் செலவில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் 50 டன் அளவுக்கு மண் அனுப்பப்பட்டதாக கூறுகிறார் ஆராய்ச்சியாளர் அன்பழகன். பாறை வகைகளை தேர்ந்தெடுத்து அதனுடைய கனிம பண்புகள், வேதியியல் பண்புகள், அதனுடைய துகள்கள் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து அது நாங்கள் தயாரித்து கிட்டத்தட்ட ஒரு 50 டன் மண் வகைகள் வந்து இஸ்ரோவில் ஆய்வுக்கூடம் தயாரிப்பதற்காக அனுப்பித்தோம். அந்த ஆய்வுக்கூடத்தில் தான் இப்போ வந்து இந்த லேண்டர் ரோவர்லாம் டெஸ்ட் பண்ணி தரையிறக்கி அதனுடைய மூமெண்ட்டு அந்த லேண்டரோட ஸ்திரத்தன்மை அது எவ்வளவு பாதுகாப்பாக இறங்குதா ரோவருடைய மூமெண்ட் அதனுடைய இது அலைன்மெண்ட் அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உலகே ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் சந்திரயான் 3 திட்டத்தில் தங்கள் ஊரும் ஒரு வகையில் பங்கு அளித்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர் குன்னமலை கிராம மக்கள். இந்த வட்டார மக்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பூமியில் வந்து இவ்வளவு ஆண்டு காலமாக நாங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்கிறது தமிழ்நாட்டில் எங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறாங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இதே மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து எடுத்துகிட்டு போய் இங்கே என்னென்ன விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பெருமையை சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறேன். அனார்த்தோசைட் எனப்படும் இந்த நிலவு மண் இனிவரும் காலங்களிலும் பல்வேறு ஆய்வுகளுக்கு பயன்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ரவிக்குமார்.